வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் 5வது நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. பாந்த்ரா பகுதியில் அமையவுள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு முதல்வர் அடிக்கல் நாட்டு. பிரபாதேவியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் வினோத் தாவடேக்கு எதிராக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் பேட் சென்னையில் கபில் தேவ் முன்னிலையில் அறிமுகப்படுத்தப்பட்டு கின்னஸ் சாதனை. வணக்கம். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 2வது முறையாக மகத்தான வெற்றியை பெற்று தனி பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளது. புதிய அரசு பதவியேற்ற பின்னர் டெல்லியில் முதல் முறையாக இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் பங்கேற்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் டெல்லி சென்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் வறட்சி நிவாரணம் உட்பட பல்வேறு முக்கிய விஷயங்களை எழுப்ப அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் 5வது நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும் போது மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதே முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். 2024 இந்திய பொருளாதாரம் 5 டிரில்லியன் டாலர் என்ற நிலையை அடைய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவை 2024 5 டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக மாற்றுவதற்கான இலக்கு சவாலானது, ஆனால் மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் அடையக்கூடியதுதான். 2025 நாட்டில் காச நோயை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் வருவாயை அதிகரிப்பதில் ஏற்றுமதி துறை முக்கியமானது. ஏற்றுமதியை அதிகரிப்பதில் மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஜலசக்தி துறை அமைச்சகம் தண்ணீர் விவகாரத்தில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை உருவாக்க உதவும் என கூறினார். மும்பை பாந்த்ரா பகுதியில் சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்றது. மும்பை பாந்த்ரா பகுதியில் சைபர் கிரைம் காவல் நிலையம் விரைவில் அமைய உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்றது. பாந்த்ரா மேற்கு பகுதியில் காவல் நிலையம் செயல்படும். கடந்த ஆண்டு 1300 புகார்கள் பெறப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட சில புகார்களுக்கு மட்டுமே தீர்வு கிடைத்தது. இந்நிலையில் தற்போது அமையவுள்ள காவல் நிலையம் மூலம் சவால் மிகுந்த புகார்களும் விரைவில் தீர்வு காணும் வகையில் செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. காவல் நிலைய பணிகள் நிறைவு பெற்றதும் சிறப்பான வழியில் தீர்வுகள் எட்டப்படும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பிரபாதேவியில் நடைபெற்ற கல்வி தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த கல்வித்துறை அமைச்சர் வினோத் தாவடேவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் உள் மதிப்பீடு மதிப்பெண் குறைவு காரணமாக மாணவ மாணவியர் பலர் தோல்வியடைந்தனர். இது தொடர்பாக நாசிக்கில் நடைபெற்ற எதிர்ப்பு பேரணியில் மாணவ மாணவியர் பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மும்பை பிரபாதேவி ரவீந்திர நாட்டிய மந்திர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த மாநில கல்வி அமைச்சர் வினோத் தாவடேவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய கல்வி அமைச்சர் வினோத் தாவடே இச்சம்பவம் குறித்து மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடந்து வரும் இந்த நேரத்தில் தேசத்தை இணைக்கும் உலகக்கோப்பை என்ற வாசகம் சென்னையில் பரவி வருகிறது. மேலும் சென்னையில் உள்ள பேரங்காடிகள் அனைத்தும் கிரிக்கெட் மற்றும் பிற விளையாட்டுகளை ஊக்குவிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. நகரம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை வேளச்சேரியில் உள்ள பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் 51 அடி நீளம், 6.6 டன் எடையுடன் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் முன்னிலையில் அறிமுகப்படுத்தப்பட்ட உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் பேட் கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. இது தொடர்பாக கபில் தேவ் கூறும்போது, மிகப்பெரிய கிரிக்கெட் பேட் ஒன்றை வைத்து இந்த சாதனையை ஏற்படுத்தியுள்ள பலேடியம் மற்றும் பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியின் முயற்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டார். காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ராதாகிருஷ்ண விகே பாட்டீலின் மகன் சுஜய் விகே பாட்டீல்
அகமது நகர் தொகுதியை காங்கிரஸ் கட்சி தனக்கு ஒதுக்காததால் அதிருப்தியில் கட்சியை விட்டு விலகினார். அது மட்டும் இன்றி பாரதிய ஜனதாவில் இணைந்த அவர் மறுக்கப்பட்ட அதே அகமது நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இந்த தேர்தலில் மகனுக்கு ஆதரவாக செயல்பட்ட ராதாகிருஷ்ண வி கே பாட்டீல் தனது சட்டசபை எதிர்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் அவரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போவதாகவும் அமைச்சர் பதவி கிடைக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதே நேரம் வரும் 17ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குவதால் சட்டசபை எதிர்கட்சி தலைவரை நியமிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் சட்டசபை புதிய எதிர்கட்சி தலைவராக பாலா சாஹேப் தோரர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சட்டசபையில் துணைத் தலைவராக உள்ள விஜய் வெட்டிவார் குழு தலைவராக உயர்த்தப்பட்டுள்ளார். ஆந்திரா சட்டசபை தேர்தலில் அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். ஆந்திராவில் 5 துணை முதல்வர்கள் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு நேரடியாக வரு என்பது போன்ற திட்டங்களை அறிவித்து வருகிறார். இதற்கிடையே கல்வி அறிவில் ஆந்திர மாநிலம் 100% அடைய வேண்டும் என்று ஜெகன்மோகன் ரெட்டி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு கட்டமாக ராஜண்ணா படி பாட்டா என்ற கல்வி திட்டம் நேற்று தொடங்கப்பட்டது. அதுபோன்று முதன் முதலாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு ஜாதி மத பேதமின்றி அசுஸ் ராப் யசம் என்ற திட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. குண்டூரில் உள்ள அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் நிகழ்ச்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி கலந்து கொண்டார். அப்போது அவர் குழந்தைகளின் கையை பிடித்து எழுத்துக்களை எழுத கற்றுக் கொடுத்தார். ஆந்திராவில் கல்வி புரட்சியை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளின் செயல்பாடுகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்படும். பள்ளிகளுக்கு செல்லாத பிள்ளைகளை பெற்றோர் அனுப்பி வைக்க வேண்டும். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோருக்கு ஆண்டுதோறும் ₹15,000 ஊக்கப்பரிசு வழங்கப்படும். இந்த திட்டம் வருகிற குடியரசு தினத்தில் அமல்படுத்தப்படும். ஆந்திராவின் முன்னாள் முதல்வரும் இப்போது எதிர்கட்சி தலைவருமான என் சந்திரபாபு நாயுடு வெள்ளிக்கிழமை இரவு கண்ணபுரம் விமான நிலையத்தில் சோதனைக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. விஜயவாடா விமான நிலையத்திற்கு சென்ற சந்திரபாபு நாயுடுக்கு விஐபி வசதி இல்லாததால் சாதாரண பயணிகள் நின்று சோதனைக்கு உட்படுத்தப்படும் வரிசையில் நின்று பயணிக்க வேண்டியிருந்தது. அங்கு இருக்கும் பாதுகாப்பு நுழைவாயிலில் சந்திரபாபு நாயுடுவை நிறுத்தி ஒரு சிஐஎஸ்எஃப் படை வீரர் சோதனையிட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்திற்கு தெலுங்கு தேசம் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. விமான நிலையத்தில் விஐபி வரிசையில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அனுமதிக்கப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து பழிவாங்கும் அரசியலை செய்கின்றன என்று தெலுங்கு தேசம் கட்சியின் நிவாகு குற்றம் சாட்டினார். டிஜிபியிடம் நேரடியாக பணி இடமாற்றம் கேட்ட 12 காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை ஆணையர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மும்பை குற்றப்பிரிவு காவல்துறை இணை ஆணையராக இருந்த தேவன் பாரதி சமீபத்தில் மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு தலைவரானார். இந்நிலையில் மும்பையில் பணியாற்றி வரும் சீனியர் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், உதவி இன்ஸ்பெக்டர் என 12 காவல்துறை அதிகாரிகள் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு பணி இடமாற்றம் கேட்டுள்ளனர். இதில் அவர்கள் பணி இடமாற்றம் கேட்டு நேரடியாக காவல்துறை டிஜிபி சுபோத் ஜெய்ஸ்வாலிடம் விண்ணப்பித்துள்ளனர். நடைமுறைப்படி பணி இடமாற்றம் பெற விரும்பும் காவல்துறையினர் அவர்கள் பகுதி காவல்துறை ஆணையர் அல்லது கண்காணிப்பாளரிடமே விண்ணப்பிக்க வேண்டும். அவர்கள் மூலமாகவே அந்த விண்ணப்பம் டிஜிபிக்கு செல்ல வேண்டும். எனவே பணி இடமாற்றம் கேட்டு நேரடியாக டிஜிபியிடம் விண்ணப்பித்த 12 காவல்துறை அதிகாரிகளும் விளக்கம் அளிக்குமாறு மும்பை காவல்துறை ஆணையர் சஞ்சய் பார்வே அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நாசிக் முத்தூட் நிதி நிறுவனத்தில் ஊழியரை சுட்டுக் கொண்டு நகை கொள்ளை. பொறிவிலியில் போலி டிக்கெட் பரிசோதகராக செயல்பட்ட வழக்கறிஞர் கைது. அமராவதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசமருந்தி நபர் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு.
பாஸ்கரில் 4 கடைகளின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை.